இப்போ அடுத்த ஸ்டேஜ், நம்ம இந்த எட்ஜ் பீசஸ் எல்லாம் சேமாக வைக்கணும். அண்ட் திஸ், இதில் ரெண்டு லாஜிக் இருக்குது. இந்த பீஸ் சேமாக வைக்கிறது ஒரு லாஜிக், இந்த பீஸ் சேமாக வைக்கிறது ஒரு லாஜிக். இப்போ ப்ளூ அண்ட் ஆரஞ்ச், இந்த பீஸ் வந்து ஏதாவது ஒரு ரெண்டு கலர் இருக்கிற இடத்துல வரும். ஸோ ப்ளூ அண்ட் ஆரஞ்ச், ப்ளூ அண்ட் ஆரஞ்ச் இஸ் ஹியர். ஸோ இங்கே இருக்கிற இந்த பீஸ் இந்த இடத்துக்கு வரணும். ஓகே, ப்ளூ ஆரஞ்ச், ப்ளூ அண்ட் ஆரஞ்ச். ஸோ இந்த ப்ளூ நேர ப்ளூ வச்சுக்கோங்க. இந்த கலர்ஸ் எப்படி இருக்கும் சேமாக வச்சுட்டு இந்த கலர் ரைட் சைடு வரணும்னா ஒரு லாஜிக். ஃபஸ்ட் இதை சேஃபாக அப்படி திருப்பிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை அப்படி திருப்பிக்கோங்க, ரைட் சைடில் அப்புறம் திரும்ப அப்புறம் இது அப்புறம் இப்படி அதுக்கப்புறம் இப்படி அப்புறம் பாட்டம் ஆன்டி கிளாக் வைஸ் லிஸ்ட் வந்துருச்சா, ப்ளூ அண்ட் ஆரஞ்ச். ஸோ ரைட் சைடில் இருக்கிறதுக்கு ரைட்டை வச்சு லாஜிக் பண்ணணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் க்ரீன் அண்ட் ஆரஞ்ச். ஸோ இப்போ க்ரீன் அண்ட் ஆரஞ்ச், ஸோ இப்போ ஆரஞ்சுக்கு நேராக ஆரஞ்சு எப்படி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி சேமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போவும் ரைட் சைடில் தான் போகும், க்ரீன் இங்கே தான் இருக்குது. ஸோ ரைட் சைடில் போகிறதுக்கு இது சேஃபாக லெஃப்டில் திருப்பிக்கோங்க, பாட்டம் லெஃப்டை திருப்பிட்டு ரைட்டை ஒரு ஆன்டி கிளாக் வைஸ், அப்புறம் பாட்டம் கிளாக் வைஸ், ரைட்டை கிளாக் வைஸ், அப்புறம் பாட்டம் எகெயின் கிளாக் வைஸ், அப்புறம் ஃப்ரண்ட் ஃபேஸை கிளாக் வைஸ், அப்புறம் பாட்டம் ஆன்டி கிளாக் வைஸ். சி வந்துருச்சு பாருங்க. அப்புறம் ஃப்ரெண்டை ஒரு ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ லாஜிக் க்ரீன் அண்ட் ரெட், ரெட் எந்த இருக்குது க்ரீன் எந்த இருக்குது. ஸோ இந்த இடத்துல பீஸ் வரணும் சேம் லாஜிக், சேஃபாக பாட்டம் ஆன்டி கிளாக் வைஸ், ரைட் ஆன்டி கிளாக் வைஸ், பாட்டம் கிளாக் வைஸ், ரைட் கிளாக் வைஸ், பாட்டம் கிளாக் வைஸ், ஃப்ரண்ட் கிளாக் வைஸ், பாட்டம் ஆன்டி கிளாக் வைஸ், ஃப்ரெண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் வந்துச்சு. ஸோ இப்போ இங்கே வரும் ப்ளூ அண்ட் ரெட் இருக்கிற பீஸ் மாறி இருக்குது. இதை முதல்ல கீழே எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கீழேருந்து இந்த இடத்துல கொண்டு வரும். ஸோ அதுக்கு பேர ஒரு டம்மி பீஸை இங்கே எடுத்து வைக்கிறோம். ஸோ இதே மாதிரி இங்கேருந்து சேஃபாக வச்சுட்டு இப்போ நம்ம எதிர்பார்த்த பீஸ் கரெக்டாக ஆப்போசிட் சைடில் பண்ணிக்கும், அதுக்கு ஆப்போசிட் சைடில் ரெண்டு தடவை சுற்றினீங்கன்னா வந்துடும். இந்த பீஸை எங்கே கொண்டு வரும்போது ரெட்டுக்கு ரெட்டுக்கு நேரம் வச்சுக்கோங்க. சேம் மெத்தட்,
ஓகே. இப்போ இந்த கலர்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. இதுக்கு அடுத்து இப்போ 4 ஸ்டேஜ் நம்ம முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்து 5 and 6. இப்போ இந்த ஸ்டேஜ் 4ல லெஃப்ட் பீஸை செட் பண்ணுறதுக்கான லாஜிக். அப்போ இந்த இடத்துல வர வேண்டியது க்ரீன் அண்ட் ரெட் பீஸ், அது இந்த இது இங்கேருந்து லெஃப்ட்டுக்கு வரணும்னா இந்த ரெட் அண்ட் ரெட்டை நேராக வச்சுக்கோங்க. அப்புறம் இதை இந்த பீஸ் இங்கே வரணும் அப்படின்னால இதை சேஃபாக இப்படி இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பி வச்சுட்டு லெஃப்ட் சைடை ஒரு கிளாக் வைஸ், அப்புறம் பாட்டம் ஆன்டி கிளாக் வைஸ், லெஃப்ட் ஆன்டி கிளாக் வைஸ், அப்புறம் பாட்டம் ஆன்டி கிளாக் வைஸ், அப்புறம் ஃப்ரெண்ட் ஆன்டி கிளாக் வைஸ், பாட்டம் கிளாக் வைஸ், ஃப்ரெண்ட் வரங்க ஒயிட் எல்லாம் சேர்ந்துருக்கும். அந்த ஒயிட்டை மேலே கொண்டு வந்துடும். ஸோ ரெட் அண்ட் க்ரீன் பீஸ் வந்துச்சு.